ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆர்கிமிடிஸும் அம்மா பேட்டையும் அப்படிங்கிற கதையை பார்க்க போறோம். தலைப்பே வித்தியாசமா இருக்கா? இந்த கதை கூட ரொம்ப சுவாரஸ்யமான கதை தான். விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்புகள் என்றெல்லாம் நாம் வாசிக்கும் போது நமக்கு மலப்பா இருக்கிறதல்லவா? நிறைய படித்தவர்களுக்கும் மிகப்பெரிய அறிவு ஜீவிகளுக்கும் அனுபவசாலிகளுக்கு மட்டுமே இதெல்லாம் சாத்தியம் என்று கூட நினைக்கிறோம் தானே? அப்படியெல்லாம் இல்லை. இளம் வயதிலேயே விஞ்ஞானிகளான பலர் இருக்கிறார்கள். மழைநீர் சிறு சிறு பள்ளங்களில் தேங்கி கொசுக்களின் பிறப்பிடமாகி மலேரியா, டெங்கு போன்ற காய்ச்சலை ஏற்படுத்துகிறது அல்லவா? அதை அழிப்பதற்கு சப்பாத்தி கள்ளியின் உட்பகுதியை அரைத்து அதிலிருந்து வருகிற மியூசிலே ஐஸ் என்ற வழுவழுப்பான திரவத்தை பயன்படுத்தி அந்த லார்வாக்கள் உயிர் வாழ்வதற்கான பிராணவாயு கிடைக்காமல் இந்த ஜெல் கலந்த இரண்டே நாட்களில் இறந்ததோடு கொசுவின் கூட்டு புழுக்களை மொத்தமாக அழிந்ததை நிரூபித்திருக்கிறார் ஒரு சிறுவர். இயற்கை முறையிலான இதனால் தண்ணீரில் உள்ள மற்ற நுண்ணுயிர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கூறும் இவர் பிளஸ் ஒன் படிக்கும் பள்ளி மாணவர். புதுவையைச் சேர்ந்த காஸ்ட்ரோ என்பவர் தன் ஆசிரியரின் உதவியுடன் இதனை சாதித்துள்ளார். அதற்காக பல பரிசுகளும் கூட பெற்றிருக்கிறார் இவர். நம் நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கும் இந்த கொசு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டும் உறுதியோடு இருக்கிறாராம் இவர். எத்தனை சமுதாய அக்கறை பாருங்களேன் இவருக்கு இந்த வயதிலேயே. இதே போல கார்பனேட்டர் என்ற இந்த கண்டுபிடிப்பை பயன்படுத்தி காற்றில் கலந்துள்ள மாசுவை குறைக்கவும் புவி வெப்பமயம் ஆகுதலை குறைக்க முடியும் என்றும் சவால் விட்டு அதனை சாதித்தும் காட்டியிருக்கிறார் பாலாஜி என்ற ஒரு சிறுவர். இவரின் இப்பெரிதாக கல்வியாளர்கள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவர் இல்லை இவர். இவர்களுடைய தந்தை ஒரு சாதாரண நெசவு தொழில் செய்பவர்தான். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல இது போல பல இளம் விஞ்ஞானிகள் நம் நாட்டில் மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் இல்லையா? இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் என்றாலும் அன்றாடம் எதையோ கண்டுபிடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள். சரி, நம்ம கதைக்கு வருவோமே. மேட்டூர் அருகில் அம்மாப்பேட்டை எனும் ஊரில் காத்தவராயன் என்று ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு வேற காத்தவராயன் அப்படிங்கிற பேரு பிடிக்கவே இல்லையாம். தினமும் அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். யாருக்கிட்ட? அவங்க அம்மா, அப்பா, பாட்டி எல்லார்கிட்டையும். அவங்க அம்மா ஆசையாக வச்ச பேருன்னு வேற வழி இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா மட்டும் இப்போ உசுரோடு இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு அந்த பையன் இந்த அழகான பேரை மாற்றிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அவனோட பாட்டி புலம்பி தீர்ப்பாங்க. பாவம், அம்மா இல்லாத பையன் இல்லையா, அவனுக்கு நாகரிகமாக பேர் வைக்கணுமா? தாயில்லாத பையன் என்று கொஞ்சம் அதிகமாக தான் செல்லம் கொடுத்துட்டோமோ அப்படின்னு பாட்டி அடிக்கடி வருத்தப்படுமான். அவனோட அப்பாவும் தச்சு வேலைக்காக கேரளா பக்கம் போயிருக்கிறதால பாட்டியும் பேரனும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக நண்பர்களாக இருந்தாங்க. பாட்டிக்கு சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் உதவி செய்வான். அன்னைக்கு பள்ளிக்கு சென்று விட்டு சாயங்காலம் வீடு திரும்பினவன் பாட்டியை காணாமல் தேடிக்கிட்டு தோட்டத்து பக்கம் போகிறான். அங்கு பாட்டி செடிகளுக்கு தண்ணீர் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. காத்தன் முகத்தை பார்த்தவுடன் பாட்டி அப்படியே கையில் இருந்த வாளியை கீழே வச்சுட்டு, காத்தா கண்ணா என்னப்பா ஆச்சுது, ஏன் இம்புட்டு வருத்தமா இருக்கிற சாமி, உடம்பு கிடம்பு சரியில்லையாப்பா, ஆஸ்பத்திரிக்கு போவோமா என்று பதட்டத்துடன் பேரனின் தலையிலும் கழுத்திலும் கையை வச்சு பார்த்த பாட்டிய அப்படியே லேசாக கையை ஒதுக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் பள்ளிக்கூடத்தை விட்டு நிற்கலாமுன்னு இருக்கிறேன், அப்பா மாதிரி நானும் வேலைக்கு போகிறேன் பாட்டி அப்படின்னு வருத்தமாக சொன்னானாம். அடப்பாவி மக்கா, உனக்கு ஏண்டா பயல புத்தி இப்படி போகுது? உங்கள் அப்பா இப்படித்தான் படிக்காமல் ரகளை கட்டி இன்னைக்கு கூலி வேலைக்கு ஊர் ஊராக போய்கிட்டு இருக்கான் பாரு. உனக்கு அந்த பொழப்பு வாண்டா ராசா, நீ நல்லா படித்து பெரிய டாக்டராக வரணுமப்பா. நம்ம ஊரில் ஏழை பாலங்களுக்கு இலவசமாக வைத்தியம் பார்க்கணுமப்பா. நீ
உங்க அம்மாவுக்கு வெளியூருக்கு கூட்டி போய் நல்லா வைத்தியம் பார்த்திருந்தா அவ பொழைச்சிருப்பான்னு இன்னி என் மனசுல ஒரு குறை இருக்குது ராசா. நம்ம ஊர்ல இனிமே அப்படி ஒரு சாவு யாருக்கும் வரக்கூடாது ராசா. நீ நல்லா படிக்கணுமப்பா அப்படின்னு பாட்டி ரொம்ப வருத்தமா பேசுறாங்க. அவங்க கண்ணில் தார தாரையா கண்ணீர் வருவதை பார்த்து காண சகிக்காத அந்த காத்தன், பாட்டி நீ அழுவாத பாட்டி, நான் எப்படியாவது படித்து போடுவேன், எனக்கு இந்த அறிவியல் பாடம் தான் வரவே மாட்டேங்குது, இன்னைக்கு கூட டீச்சர் சொல்லி கொடுத்த பாடம் எனக்கு புரியவே இல்லை பாட்டி, அந்த அறிவியல் பாடம் நல்லா படித்தா தான் டாக்டர் ஆக முடியும், அதான் எனக்கு ஒரே வசனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனும் அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் கண்ணில் தண்ணீரை பார்த்த உடனே பாட்டிக்கு பதட்டமாக போச்சு. அப்புறம் டியூஷன் வச்சு படிக்கலான்னு அவனை சமாதானப்படுத்தி கூட்டிக்கிட்டு போய் சாப்பாடு போட்டு உக்காந்து வீட்டு பாடம் செய்ய சொன்னாங்க. பாட்டி கிணத்துலேருந்து நீரை இறைச்சி வைத்து விட்டு வரலாம்னு போனவங்க பின்னாலேயே காத்தனும் போனான். பாட்டி நீர் இறைப்பதற்காக கிணத்துல வாளியை விட்டு தண்ணீரை இழுக்கும் போது கயிறு அருந்து வாளி கிணத்துக்குள்ளேயே விழுந்துருச்சு. அது பழமையான பித்தளை வாளி என்பதால் ரொம்பவும் கனமாக வேற இருந்துச்சு. பாட்டியும் பேரனும் சேர்ந்து பாதாள சூளி போட்டு அந்த வாளியை எடுக்க முயற்சி செஞ்சாங்க. அப்போது நீருக்குள்ளே இருந்து வாளியை எடுக்கும்போது துளியும் தெரியாத கணம் வாளி நீருக்கு மேலே வெளியே வந்தவுடன் கனமாக இருப்பது பளிச்சுன்னு புரிஞ்சுது. உடனே அவனுக்கு ஒரு ஞானோதயம் பிறந்தது போல இருந்தது. ஆம், இதற்குத்தான் இன்று வகுப்பில் ஆசிரியரிடம் மரமண்டை என்று திட்டு வாங்கி நொந்து போய் வந்தான். ஆம், ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் தானே இது. ஒரு பொருள் ஒரு நீர்மத்தினுள் மூழ்கி இருக்கும் போது அது இழந்ததாக தோன்றும் எடை அதனால் வெளியேற்றப்பட்ட நீர்மத்தின் எடைக்கு சமம். இத்தத்துவம் முழுமையாக அமிழ்த்தப்பட்ட பொருளுக்கும் பொருந்தும், ஒரு பகுதியாக அமிழ்த்தப்பட்ட பொருளுக்கும் பொருந்தும். அதாவது ஒரு பொருள் ஒரு திரவத்தினுள் மூழ்கியிருக்கும் போது எந்த அளவு திரவத்தை பெயர்த்துள்ளதோ அதன் எடைக்கு சமமாக ஒரு மிதப்பு விசையை எதிர்கொள்ளும் இல்லையா. இந்த தத்துவத்தை வெகு எளிதாக நடைமுறையில் புரிந்து கொண்டவுடன் அறிவியல் பாடத்தின் மீதே அவனுக்கு ஒரு பெரும் விருப்பம் ஏற்பட்டது. பாடத்தை எப்படி உள்வாங்கி படிக்க வேண்டும் என்ற மந்திரத்தை நொடியில் கற்றுக்கொண்டான் அவன். கண்மூடித்தனமாக மனப்பாடம் செய்து படிப்பது மனதில் அவ்வளவு எளிதாக தங்காது இல்லையா. அதே சமயம் அதன் கருத்தை நன்றாக உள்வாங்கி கொண்டு படித்தால் எத்தனை காலமானாலும் அது மறக்காது எனும் அடிப்படை தத்துவத்தை உணர்ந்து கொண்டவுடன் அவனுக்கு படிப்பின் மீது இருந்த ஆர்வம் பல மடமாக உயர்ந்து விட்டது. அடுத்த நாள் பள்ளிக்கு சென்று அவன் என்ன ஆசிரியர் எதிர்பார்க்காத வகையில் ஆர்க்கிமிடிஸின் வரலாறு தத்துவம் என மற்ற மாணவர்களுக்கும் புரியும் வகையில் மளமளவென்று பாடமே எடுத்து விட்டானாம். அரசர் இரண்டாம் ஹீரோ என்பவர் ஒரு கோவிலுக்காக தங்க கிரீடம் ஒன்று செய்ய வேண்டும் என்று அதற்காக தூய தங்கத்தை பொற்கொல்லரிடம் வழங்கியிருந்தார். மிக அழகான வடிவில் கிரீடம் செய்து முடிக்கப்பட்டு வந்து சேர்ந்தவுடன் அரசனுக்கு அந்த பொற்கொல்லன் மீது ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இந்த கதையை புரிந்து கொண்டால் நமக்கு அந்த தத்துவம் எளிதாக புரியும். அதற்காக தான் இந்த கதை. ஒருவேளை அவன் அதில் ஏதேனும் கலப்படம் செய்திருக்கலாமோ என்று ஆர்க்கிமிடிஸை கூப்பிட்டு இதனை கண்டுபிடிக்க சொல்லி பணித்தார். அவரும் பல நாட்களாக ஏதேதோ முறைகளை முயன்று கொண்டிருந்தார். நாட்களோ கடந்து கொண்டிருந்தது. இதன் பிறகு ஆர்க்கிமிடிஸ் ஒரு நாள் குளித்து கொண்டிருக்கும் போது குளியல் தொட்டியில் இருந்த தண்ணீரின் உயரம்தான் தான் உள்ளே இறங்கும் போது அதிகமாவதை கண்டார். உடனே அரசரின் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டதே என்ற உற்சாகத்தில் குளியல அறையிலிருந்து அப்படியே தன்னை மறந்த நிலையில் யுரேகா யுரேகா கண்டுபிடித்து விட்டேன் என்று கத்திக்கொண்டே வீதியில் ஓடினாராம். ஆம், அவர்தான் அந்த தத்துவத்தை கண்டுபிடித்து விட்டவர்.
இந்த கொள்கைப்படி ஒரு பொருள் ஒரு திரவத்தினுள் மூழ்கி இருக்கும் போது எந்த அளவு திரவத்தை அது பெயர்த்துள்ளதோ அதன் எடைக்கு சமமாக ஒரு மிதப்பு விசையை எதிர்கொள்ளும். இந்த கொள்கையை பயன்படுத்தி ஒரு தராசில் ஒரே எடை கொண்ட தூய தங்கத்தை ஒரு புறமும் கிரீடத்தை மறுபுறமும் வைத்து அதை நீரில் மூழ்கடித்தால் தராசு தூய தங்கத்தின் பக்கம் சாய்ந்தால் அது வெள்ளி கலக்கப்பட்ட கிரீடம் என்று நிரூபணமாகிவிடும். இதுவே ஆர்க்கிமிடீஸின் கண்டுபிடிப்பு. யுரேகா என்பது இன்றும் கூட கலிபோர்னியா மாநிலத்தின் தாரக மந்திரமாகவே உள்ளது. அமெரிக்க மாநிலம் ஒரேகானில் அனைவரும் மருத்துவ வசதியை அணுக முடிய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்ட இயக்கத்திற்கு ஆர்க்கிமிடீஸ் இயக்கம் என்று கூட பெயர் வைத்துள்ளார்கள். காத்தவராயன் கல்வியை ஒரு பாரமாக கருதாமல் அதை ஒரு வரமாகவும் வாழ்க்கையாகவும் எடுத்துக்கொண்டு கற்று வந்தான். பல தத்துவங்களின் இரகசியங்களை தெளிவாக புரிந்து கொண்டதன் விளைவாக பிற்காலத்தில் ஒரு பெரிய மருத்துவ விஞ்ஞானியாகி தன் பாட்டியின் விருப்பத்தையும் நிறைவேற்றியதோடு பலவிதமான நோய்களுக்கான மருந்துகளையும் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தாயின் ஆன்மா அவனை எப்போதும் வாழ்த்தி கொண்டே இருக்கிறது. மீண்டும் சந்திப்போமா?